அவர் கிருஷ்ணாபுரம் மதுரை கிருஷ்ணாபுரம் காலனியில் இருக்கேன். ஒரு பெருமாள் கோயில் வந்து சன்னதியிலையும் இருக்கேன். இதோடு வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம் வந்து ஜாதகம் பார்ப்பேன். ஜாதக ரீதியாக வந்து நட்சத்திர பிரகாரம் என்ன பேர் வருதோ அதன் பிரகாரமும் நியூமராலஜி பிரகாரம் பொதுவாக சீனிவாசம் பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த உடல் எண் உயிரெண் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதன் பிரகாரம் வந்து என்ன வருதோ அவங்களுக்கு வந்து அந்த பொதுவாக டெய்லி காலண்டரில் பின்னாடி பார்த்தோம்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் பிரகாரம் என்ன அது இருக்கோ பொதுவாக வந்து அவங்க அந்தந்த ஃபேமிலிக்காக வந்து பெரும்பாலும் சொல்லிடுவேன். ஏன்னா இது வந்து நியூமராலஜி பிரகாரம் ஒரு பேர் செலக்ட் பண்ணால் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். அது யார் அந்த ரிஸ்க்கை எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் வந்து பொதுவாக இப்போ ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஏதாச்சும் ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் செலக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த வீட்டில் வந்து யாராச்சும் ஒரு மெம்பர்ஸ் வந்து அவங்க ஒரு நேம் எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்க, இல்லை நாங்கள் இந்த பேர் எடுத்துட்டோம் இந்த பேர் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ நம்ம எடுத்த எல்லாமே வந்து சடனாக வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடும். டைமிங் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடும்.